हाय फ्रेंड्स वनकम इनके नम्म पाक्क पोर वीडियो गर्भकालत्तिल योनियिल एर्पडुम माच्चंगल योनी गर्भपையிலிருந்து பிறப்புறுப்புக்கு வரும் பாதை இந்த பாதையில் பெண்களுக்கு கர்ப்பகாலத்தில் பல மாற்றங்கள் ஏற்படுகின்றது நீங்கள் எவ்வளவுதான் உங்களை தயார் செய்து வைத்திருந்தாலும் கர்ப்பகாலத்தில் உங்கள் உடம்பில் ஏற்படும் மாற்றங்களால் நீங்கள் குழப்பம் அடைவதுண்டு பெரும்பாலான பெண்கள் தங்களுக்கு என்ன நடக்கிறது என்று புரியாமல் இருப்பார்கள் மேலும் அத்தகைய மாற்றங்கள் உங்களை சில சமயம் ஆச்சரியப்படுத்தவும் செய்யும் பொதுவாக கர்ப்பகாலத்தில் பெண்கள் தங்கள் உடலில் ஏற்படும் மாற்றங்களை குறிப்பாக உடல் எடை கூடுவது தலைமுடி பலபலப்பாவது வயிற்றுப் பகுதி பெரிதாவது என்று சில அறிகுறிகளை கவனித்தாலும் உடலுக்குள் ஏற்படும் மாற்றங்களை பெரும்பாலும் உணருவதில்லை குறிப்பாக கருப்பையிலிருந்து பிறப்புறுப்புக்கு வரும் பாதையில் ஏற்படும் மாற்றங்களை உணர்வதில்லை இத்தகைய மாற்றங்களை நீங்கள் கவனிப்பது கடினமே குறிப்பாக கர்ப்பகாலத்தின் தொடக்கத்தில் உங்களால் இதனை பெரிதாக உணர முடியாது எனினும் உங்கள் கர்ப்பகாலத்தின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது நிலையில் அது முற்றிலும் வேறுபட்டிருக்கும் உங்கள் உடலில் பெண்மையை குறிக்கும் பகுதிகளிலும் ஹார்மோன் மாற்றங்களால் சில மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கும் இத்தகைய மாற்றங்கள் கர்ப்பகாலத்தில் இயல்பானதே கர்ப்பகாலத்தில் யோனியில் ஏற்படும் சில குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் கர்ப்பகாலத்தில் உங்கள் உடலில் பொதுவாக ஏற்படும் மாற்றங்களை தவிர யோனி பகுதியிலும் சில மாற்றங்கள் ஏற்படுகின்றது அவற்றை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களை நீங்கள் மேலும் திடமாக இந்த காலகட்டத்தில் தயார்படுத்தி கொள்ள உதவியாக இருக்கும் உங்கள் புனர்புழையின் அதாவது யோனியின் அகலம் தடிமனாகவும் குறைந்த உணர்வோடும் இருக்கும் மெல்லிய வெள்ளை வெளியேற்றம் ஏற்படும் இது கர்ப்பகாலத்தில் இயல்பான ஒன்று யோனியில் லேசான இரத்தப்போக்கு ஏற்படக்கூடும் இது பொதுவான அறிகுறியாக இருந்தாலும் இரத்தப்போக்கு அதிகமாக இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது மேலும் வலியோடு சேர்ந்து இரத்தப்போக்கு ஏற்பட்டால் தாமதிக்காமல் மருத்துவரை அணுக வேண்டும் சில குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நாற்றம் கர்ப்பகாலத்தில் பிரசவத்திற்கு சம்பந்தமான உடலுறுப்புகளுக்கு இரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும் இதில் கருப்பை மற்றும் யோனி ஆகியவையும் அடங்கும் இதனால் அதிகரிக்கும் இரத்த ஓட்டம் பிஹெச் சமநிலையில் இருக்கும் இரசாயனங்களின் அளவை பாதிக்கும் இதன் விளைவாக ஒரு விதமான நாற்றம் ஏற்படக்கூடும் அதிக வெளியேற்றம் கர்ப்பகாலத்தில் யோனி பகுதியிலிருந்து அதிக திரவம் வெளியேறும் இது குறிப்பாக உங்கள் பிரசவ காலம் நெருங்கும் போது ஏற்படும் எனினும் இது அனைத்து கர்ப்பிணிகளுக்கும் ஏற்படுவதில்லை இத்தகைய வெளியேற்றம் கர்ப்பிணி பெண்களுக்கு பிறப்புறுப்பு பகுதியில் எந்த நோய் தொற்றும் ஏற்படாமல் இருக்க உதவும் சிறுநீர் பாதை நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு இது கர்ப்பகாலத்தில் ஏற்படும் ஒரு பொதுவான பிரச்சனை பெரிதாகும் கர்ப்பப்பை சிறுநீர் பையை அழுத்துவதால் சிறுநீர் முற்றிலுமாக வெளியேற முடியாமல் சில சமயங்களில் போகலாம் இதனால் சிறுநீர் பாதையில் நோய் தொற்று ஏற்படும் வாய்ப்பு அதிகம் உள்ளது அதிக உணர்ச்சி கர்ப்பகாலத்தில் அதிகரிக்கும் இரத்த ஓட்டத்தால் பெண்ணின் கருவாயில் மாற்றங்கள் ஏற்படும் இதனால் இந்த கருவாய் விரிவடைந்து அதிக உணர்ச்சி அடைகிறது பிறப்புறுப்பு பகுதியில் அதிக முடி வளர்ச்சி இரத்த ஓட்டத்தில் ஈஸ்ட்ரோஜனின் அளவு அதிகமாக இருப்பதால் பிறப்புறுப்பு பகுதியில் முடியின் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் இதனால் அந்த பகுதியை கர்ப்பிணி பெண்களுக்கு அதிகமான வியர்வை ஏற்படுவதுண்டு ஒரு பெண் கருவுற தொடங்கிய நாள் முதல் குழந்தை பிறக்கும் நாள் வரை அவள் உடலில் பல மாற்றங்கள் கண்ணுக்கு தெரியாமல் ஏற்படும் அத்தகைய மாற்றங்கள் கர்ப்பகாலத்தின் ஒவ்வொரு நிலையிலும் மாறுபடும் மாற்றங்கள் பொதுவானதாக இருந்தாலும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு விதத்தில் அவை மாறுபடும் மேலும் உங்கள் முதல் கர்ப்பத்திற்கும் இரண்டாவது கர்ப்பத்திற்கும் கூட சில வித்தியாசங்கள் ஏற்படக்கூடும் சிலருக்கு மிதமான மாற்றங்கள் இருக்கலாம் சிலருக்கு மிக அதிகமான மாற்றங்கள் ஏற்படலாம் உங்களால் சமாளிக்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் மருத்துவரை அணுகுவது நல்லது இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்